கிறிஸ்து வினருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வெள்ளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இன்று அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்தின் நினைவையும் புனித அந்தோணியாருடைய நினைவையும் திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் கருத்துக்களை நிறைவேறவும் கட்டிட பணியாளர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிகளாகவும், மைக்கேல் அலோசியஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் கில்பர்ட் பிரகாஷ் பூரண உடல்நலம் வேண்டியும், பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அருட் சகோதரி அந்தோனியம்மாள் பெயர் கொண்ட திருவிழா நாளில் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ஜான் ஃப்ளோமின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜெபமாலை ஆண்மேலை பாட்சிக்காகவும், பஸ்கால் ஃபிலோமினா டிப்போ துனி ஆண்மலை பாட்சிக்காகவும், பொன் ஜான் போஸ்கோ மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ரோஸ்மேரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், உடல் நலனுக்காகவும், பரஞ்சோதி சூசைநாதன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், சிவராஜன் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், மகிமைநாதன் வின்சென்ட் அந்தோனியாருக்கு நன்றியறிகளாகவும், சின்னசாமி ஆரோக்கியமேரி மரிய குழந்தை தெரேஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோசப் சந்தனமரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், கருத்துக்களுக்காகவும், விமல் ஆரோக்கியதாஸ் வேலை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியறிகளாகவும், ஆகத்தா நன்றியறிகளாகவும், கருத்துக்களுக்காகவும், ரட்சகன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், மேரி புத்திரி தோமினி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், நல்ல உடல்நலன் வேண்டியும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மதாம் தமான் சாரா மற்றும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோணி விக்டோரியா 60வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், இறைவனுடைய ஆசீர் வேண்டியும், இக்னேஷியஸ் பிரவீன் ஆண்டனி பெயர் கொண்ட நாளில் அன்னைக்கு நன்றியறிகளாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் நன்கு படிக்க வேண்டியும், சிஸ்டர் அந்தோணியம்மாள் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைப்பணியில் சிறந்து விளங்கவும், தூய இதய மரியன்னை சபையின் வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், நன்றியறிகளாகவும், சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனவர் தேரைவனிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானுக்கு புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61 இறைவசனங்கள் 9-11 முடிய. என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களின் நலவின் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆஸ்தி பெற்று வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தெழ செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, நீர் பூசுகின்றது என்
பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்கு சிமியோன் வந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிறத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்களில் எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர்மர் செய்தி. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, சென்ற வாரம் செய்தித்தாளிலே ஒரு செய்தியை படித்தேன். மதுரையிலிருந்து சென்னைக்கு இதயம் பறந்தது என்ற ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தது. இறந்த மூளை இறப்பு அடைந்த ஒருவருடைய இதயத்தை அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக மருத்துவர்கள் மற்றொரு நபருக்கு அந்த இதயத்தை பொருத்தி அவருக்கு உயிரை தந்தனர், வாழ்வை தந்தனர். இறந்த பிறகும் கூட ஒருவருடைய இதயம் மற்றவருக்காக துடித்து அவரை வாழ வைக்க முடியும் என்பது அறிவியல் வளர்ச்சியின், விஞ்ஞான வளர்ச்சியை நமக்கு இன்றைய நவீன உலகிலே எடுத்து காட்டுகின்றது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பே இந்த உலக மக்களின் வாழ்வுக்காக துடித்த இதயம் அன்னை மரியாவின் இதயம். அதேபோல புனித அந்தோணியாருடைய நினைவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே புனித அந்தோணியாருடைய இதயம் கூட இந்த இறை மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் துடித்த இதயம் என்று நாம் கூறலாம். இந்த மக்கள் வாழ்வு பெற வேண்டும், மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மரியா தனது விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி, இதோ இறைவனுடைய அடிமை என்று இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு மக்களின் மீட்புக்காக துடித்த இதயம் அன்னை மரியாவினுடைய இதயம். புனித அந்தோணியாரும் கூட வாழ்விலே செல்வந்தரான ஒரு குடும்பத்திலே பிறந்த அவர் எல்லாவற்றையும் துறந்து
மக்களுடைய தமது இதயத்தை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர் புனித அந்தோனியார். கானாவூர் திருமணத்திலே திருமண வீட்டாரின் குறை நீங்க அன்னை மரியாவின் இதயம் துடித்தது. வாழ்விலே சந்தித்த நபர்களெல்லாம் உடல் உள்ள நலனோடு வாழ வேண்டும் என்பதற்காக பேய்களையும் நோய்களையும் ஓட்டியவர் கோடி அற்புதரான புனித அந்தோனியார். வாழ்விலே பலவிதமான இன்னல்களையும் சிலுவைகளையும் சந்தித்த பொழுதும் அன்னை மரியா தமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார்கள். இறைவனை பற்றிய தியானத்திலே எப்பொழுதும் அன்னை மரியா நிலைத்திருந்தார். புனித அந்தோனியாருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுதும் கூட அவருடைய இதயம் எப்பொழுதும் இறை வார்த்தையினால் பற்றி எரிந்தது. இறைவனுடைய சிந்தனையிலே ஆழ்ந்த தியானத்திலே அவர் நிலைத்திருந்தார். எனவேதான் இறைவன் அவரை வல்லமை மிக்க ஒரு புனிதராக கோடி அற்புதராக இந்த உலகு கொடுத்தார். வாழ்வின் இறுதி வரை அன்னை மரியா கல்வாரி மலை வரை பல்வேறு கஷ்டங்களிலும் சிலுவைகளிலும் சோதனைகளிலும் இயேசுவை பின்தொடர்ந்தவர் அன்னை மரியா. புனித அந்தோனியாரும் கூட பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் மத்தியிலும் தமது அழைப்பினை உணர்ந்தவராய் என்றும் இறைவனுக்காக தமது இதயத்தை அர்ப்பணித்தவர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்தையும் புனித அந்தோனியாருடைய நினைவையும் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்முடைய உள்ளங்களெல்லாம் உண்மையாகவே இறைவனுக்காகவும் நமது அயலாருக்காகவும் அடுத்திருக்கின்றவர்களுக்காகவும் துடிக்கின்றனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய விருப்பு வெறுப்புகள் நமது தேவைகள் என்பதிலேயே அதிகம் கவனத்தை செலுத்துகின்ற நாம் இறைவனையும் நமக்கு அடுத்திருக்கின்றவர்களையும் மறந்து விடுகின்றோம். ஆனால் என்றைக்கு ஒருவருடைய இதயம் அடுத்தவர்களுக்காக துடிக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் நமது வாழ்வு முழுமை பெறுகின்றது, அடுத்தவருடைய வாழ்வும் நிறைவை காணுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நமது உள்ளத்திலே ஆழமாக சிந்தித்து அடுத்தவருடைய வாழ்விலே நம் விளக்கேற்றி ஒளியேற்றி நமது இதயங்களை பிறருக்காக அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் கழிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Yeah.
उड़ा महत्वते वानग तूदर अवर अणिया इड़ी पणिंद वणंगी महिंदोड़ सोर्तुमुन अकलीव उड़ीत तेरह पिछले वो नाले आशीर्वदी तरण
இதோ அன்னை மரியாவை போலவும் புனித அந்தோணியாரை போலவும் எங்கள் இதயம் எப்பொழுதும் இறையரசில் என்றும் நிலைத்திருக்கவும் இவருடைய மேலான பரிந்துரையால் எங்களது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோணமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர்களோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லியதான் பாவனம். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காதனத்தை வாழ்க்கலாம்.
செபம் மூவூர் இறைவா விலையினுவை தேர்ந்தெடுத்து உமது உறவாக்கிக் கொண்டதற்காக உமை போற்றுகின்றோம். மது மாற்றுமை விளங்க மது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்போம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உங்கள் பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமே. பிரியமானவர்களே, புனித அன்னை மரியாயினுடைய மாசற்ற இதயத்தினையும் புனித அந்தோணியாருடைய பெயரையும் தங்களது பெயராக கொண்டிருக்கின்ற அன்னையினுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த புதிய கல்வி ஆண்டிலே நமது பங்கில இருக்கின்ற பல கண்ணியர் இல்லங்களுக்கு புதிதாக பணிமாற்றம் பெற்று வந்திருக்கின்ற அருட் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அன்னையின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமோ. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித மரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்படி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சிக்கப்படுவதாக,
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.